Hello friends, welcome back to my team's tea channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா 7வது மாத கர்ப்பத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். 7th month pregnancyல குழந்தைக்கு என்ன மாதிரியான चेंजेसலாம் நடக்கும்? குழந்தை வந்து எப்படி வளர்ந்துட்டு இருக்காங்க? அம்மாக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்கும்? அம்மா என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ண கூடாது? அம்மாக்கு வரக்கூடிய எல்லா சந்தேகங்களுக்கான ஆன்சர் தாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தேர்ட் ட்ரிமிஸ்டரோட முதல் மாதம் தாங்க 7வது மாதம். அதாவது 27 வாரத்துலேருந்து 30 வாரத்துக்குள்ளே இருக்கிறது தான் வந்து 7வது மாதம்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் அம்மாவுக்கு நடக்கும் அப்படின்னா, நல்லாவே வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க. அதாவது இதுக்கு 5th மந்த் வரைக்கும் நிறைய பேர் வெயிட் போடாமல் இருந்திருப்பாங்க, ஆனால் 6th மந்த்துக்கு அப்புறம் வந்து வெயிட் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த 7th மந்த்தில் நல்லாவே வெயிட் போட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வெயிட் போடுறோம் அப்படிங்கிறதுக்காக வந்து அம்மா வந்து சாப்பிடாமல் இருக்காதீங்க. நிறைய பேர் வந்து நான் குண்டாக இருக்கேன், வெயிட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கம்மி பண்ணுவாங்க. கண்டிப்பாக அப்படிலாம் சாப்பாடு கம்மி பண்ணக்கூடாது. ஏன்னா இதுக்கு மேலே தான் குழந்தைக்கு நிறைய சத்துக்கள்லாம் தேவைப்படும், குழந்தையோட வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு தான் உங்கள் குழந்தைக்கு போய் சேரும். அதனால் வந்து நம்ம வெயிட் போடுறோம் அதை பற்றிலாம் இப்போ யோசிக்கவே யோசிக்காதீங்க. நம்ம டெலிவரிக்கு அப்புறம் வந்து அதை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் வந்து நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க. கேரட், நிறைய வெஜிடபிள்ஸ், கீரை வகைகள், பால், முட்டை, தயிர் நிறைய சேர்த்துக்கோங்க. எல்லாமே ஹெல்த்தியாக சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவு டெய்லி ஃபுட்டில் வந்து முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அந்த பாக்கெட்டில் வாங்குற, அதாவது பாக்கெட்டில் விற்கிற ஃபுட்லாம் வந்து வாங்கி சாப்பிடாதீங்க. வெளியில் கடையில் போய் வாங்கி சாப்பிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ப்ரெக்னென்சியில் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, அதுதான் பேபிக்கு நல்லது. வெயிட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த 7th மந்தில் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து அந்த இடுப்பு வலி, பேக் பெயின் ப்ராப்ளம் வரும். இடுப்பு வலி, முதுகு வலி, கை கால் வலி இதெல்லாம் நிறைய வருங்க. இதெல்லாம் வந்து நார்மலான ஒரு விஷயம் தான். இது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம யூட்ரஸ் விரிவடையுது, வயிறு பெருசாகும் போது இது எல்லாமே வரது வந்து சகஜம்தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து எப்போல்லாம் வந்து இந்த மாதிரி பெயின் இருக்கோ அப்போ வந்து நல்லா ஹாட் வாட்டரில் குளிச்சுருங்க. அப்படி குளிக்கும் போது உங்களுக்கு பெயின்லேருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஹாட் வாட்டரில் குளிச்சுட்டு தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இடுப்பு எலும்புலாம் விரிவடைஞ்சு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த பெயின்லாம் வந்து குறையும். ஸோ அதனால் டெய்லியுமே நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா உங்களால் பொறுக்கிற சூட்டில் வந்து தண்ணி வச்சு நல்லா சூடான தண்ணியில் குளிங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த 7th மந்த்லாம் நீங்கள் வாக்கிங் போகணுங்க. நான் 5th மந்த்லேருந்தே வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடணும்னு சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலுமே சில பேர்லாம் வந்து சரி அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு இருப்பாங்க. பட் ஆனால் இந்த 7th மந்த்லாம் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடணும். நீங்கள் வாக்கிங் நல்லா பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகிடுங்க. ஸோ மார்னிங் 1 hour, ஈவினிங் 1 hour வந்து வாக்கிங் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அதே மாதிரி கூடவே எக்ஸசைஸும் பண்ணணும். 5th மந்த்லேருந்தே டாக்டர் வந்து சில எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. எல்லா எக்ஸசைஸும் பண்ணக்கூடாது. ப்ரெக்னன்சி எக்ஸசைஸ் டாக்டர் அட்வைஸ் படி ஃபாலோ பண்ணி அந்த எக்ஸசைஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரே இடத்துல ரொம்ப நேரம் நிற்காதீங்க, அப்புறம் ரொம்ப நேரம் உட்காந்துட்டும் இருக்காதீங்க, ரொம்ப நேரம் நடக்காதீங்க. இதெல்லாமே உங்களுக்கு கால் வலியை வந்து அதிகப்படுத்தும், இடுப்பு வலியை அதிகப்படுத்தும். அப்பப்போ கொஞ்ச நேரம் நடங்க, கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க, அந்த மாதிரி கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். ஒரே டைமில் நிறைய நேரம் பண்ணீங்க அப்படின்னா, ரொம்ப நேரம் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேக் பெயின் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 7th மந்த்லாம் நல்லாவே ஒர்க் பண்ணலாங்க, எல்லா ஒர்க்கும் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா வீட்டு வேலையுமே செய்யலாம். குமிஞ்சு நிமிர்ந்து வந்து வேலை செய்யுங்க, அப்போ தான் வந்து இடுப்பெலும்பு வந்து நல்லா விரிவடைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் எல்லா வேலையுமே இந்த 7th மந்த்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். வெயிட் மட்டும் அதிகமாக தூக்காதீங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு 5th 6th மந்த்லேருந்தே ஸ்டிச் மார்க்ஸ் வர ஆரம்பிச்சிருங்க. அப்போலேருந்தே வந்து மாய்ஸ்சரைசர் க்ரீம், ஆலிவ் ஆயில் எல்லாம் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பண்ணலனாலும் இந்த 7th மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப அரிப்பாக இருந்துச்சு அப்படின்னா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஆயில், ஏதோ ஒரு ஆயில் அப்ளை பண்ணிட்டு குளிச்சிங்க அப்படின்னா அந்த அரிப்புலாம் குறையும். அதே மாதிரி மாய்ஸ்சரைசர் க்ரீம் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஸ்டிச் மார்க்ஸ் வந்து குறையும். ஸ்டிச் மார்க்ஸ் வந்து ஃபுல்லாக போகாதுங்க. நம்ம என்ன தான் பண்ணாலும் கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக வந்து போகாது. பட் ஆனால் அதிகமாக வரதை நம்ம குறைக்கலாம். அதனால் டெய்லியுமே வந்து மாய்ஸ்சரைசர் க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த 7th மந்த்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி மூச்சு முட்டுற மாதிரியான ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா குழந்தை பெருசாகுது இல்லைங்களா, அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி மூச்சு விடவே சிரமமாக இருக்கும். கொஞ்சமாக தான் சாப்பிட்ருப்போம் ஆனால் மூச்சை விட முடியாது, அந்த மாதிரி இருக்கும். நெஞ்சரிச்சல் ப்ராப்ளம் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது வந்து நிறைய தண்ணி குடிங்க, நல்லா வாக்கிங் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். அதிகமாக சீரக தண்ணி, வெந்தய தண்ணிலாம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நெஞ்சரிச்சல் ப்ராப்ளம்லாம் வராது. அது மட்டும் இல்லாமல் சீரகம் வெந்தய தண்ணிலாம் வந்து உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கும் ரொம்ப உதவி பண்ணும்.
தண்ணி வந்து நிறைய குடிக்கணுங்க. கண்டிப்பாக நம்மளுடைய பனிக்கூட நீர் வந்து நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். பனிக்கூட நீரில் தான் நம்ம குழந்தை இருக்காங்க இல்லைங்களா. ஸோ எல்லாருக்குமே தெரியும் தண்ணியோட அளவு வந்து ரொம்ப, டாக்டர் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க 3-4 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு. நீங்கள் பாட்டிலில் குடிங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து அளவு தெரியும். ஸோ அதனால் தண்ணி ரொம்ப முக்கியங்க, ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க. தண்ணி அளவு குறைஞ்சிச்சு அப்படின்னா குழந்தைக்கு மூச்சுத்திணறல் ப்ராப்ளம், அப்புறம் உங்களுக்கு சி செக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வேறு மாதிரி குழந்தைக்கு நிறைய ஆபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் டெய்லியுமே தண்ணி நிறைய குடிங்க. சில பேர் வந்துட்டு இந்த டாக்டர் கொடுத்துருக்க டேப்லெட்லாம் வந்து எனக்கு டேப்லெட் பிடிக்காது, டேப்லெட் சாப்பிட்டா உடம்பு போடுது, ஸோ இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா, எல்லாமே ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்துக்கிறேன், டேப்லெட்டில் இருக்க சத்துக்கள்லாம் நான் ஃபுட்டில் எடுத்துக்கிறேன், இந்த மாதிரி கண்டிப்பாக அவாய்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக எல்லா சத்துக்களுமே நம்ம ஹெல்த்தி ஃபுட்லேயே வந்து கிடைச்சிடாது, டேப்லெட்டில் இருக்க சத்தும் நம்மளுக்கு முக்கியம்தான். ஸோ அதனால் டெலிவரி வரைக்குமே டாக்டர் கொடுக்குற டேப்லெட் வந்து மறக்காமல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், எந்த பக்கம் தூங்கணும் அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஸ்லீப்பிங் பொசிஷன் தெரிஞ்சிருக்கும், லெஃப்ட் சைட் தான் திரும்பி படுக்கணும். என் டாக்டர்ஸ் கண்டிப்பாக எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லியிருப்பாங்க லெஃப்ட் சைட் திரும்பி படுக்கிறதாங்க உங்கள் குழந்தைக்கு நல்லது, அப்போ தான் வந்து குழந்தையும் நல்லா இருப்பாங்க, குழந்தையோட மூமெண்ட்ஸும் உங்களுக்கு நல்லா தெரியும், பிளட் சர்க்குலேஷன் குழந்தைக்கு நல்லா போகும். அதனால் லெஃப்ட் சைட் திரும்பி படுங்க. முடியாத டைமில் நீங்கள் ரைட் சைட் திரும்பி படுத்துக்கலாம், ஆனால் மல்லாந்து குப்புறையெல்லாம் படுக்கவே படுக்காதீங்க, குழந்தைக்கு கொடி சுற்றிக்கும், அப்புறம் குழந்தைக்கு மேலே வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும் நீங்கள் மல்லாந்துலாம் படுத்திங்க அப்படின்னா. ஸோ அதனால இதெல்லாம் எதுவுமே அவாய்ட் பண்ணிடுங்க. முடிஞ்சளவுக்கு லெஃப்ட் சைட் படுங்க, முடியாதப்ப ரைட் சைட் கொஞ்சம் நேரம் படுத்துக்கோங்க. இந்த 7th மந்த்தில் அதிகமாக வயிறு இறுக்கமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும், வயிறு பிடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இது எல்லாமே வந்து ப்ரெக்னென்சியில் ஒரு நார்மலான விஷயம் தான், குழந்தை வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதனால் அப்படி இருக்கும், அதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் அதை பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. நீங்கள் நல்லா வாக்கிங் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நேரத்தில் சரியாகிடும். 7th மந்த்லேருந்து பேபியோட மூமெண்ட்ஸ் வந்து நல்லா நோட் பண்ணணுங்க நீங்கள். இதுக்கு முன்னாடி அப்பப்போ மூமெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் பெருசாக நோட் பண்ணிக்க தேவையில்ல. ஆனால் 7th மந்த்லேருந்து மூமெண்ட்ஸ் வந்து நல்லா நோட் பண்ணணும். திடீர்னு மூமெண்ட்ஸ் குறைஞ்சதுனாலோ இல்லை ரொம்ப அதிகமாக இருந்தாலோ நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 7th மந்த்லேருந்தே டெலிவரி சிம்டம்ஸ்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி டெலிவரி சிம்டம்ஸ் வீடியோ வந்து 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான வீடியோ. நான் வேணால் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இந்த டெலிவரி சிம்டம்ஸ்லாம் பற்றி இப்போருந்தே தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் எப்போ வேணால் வந்து 7th மந்த்லேருந்து நிறைய பேருக்கு எப்போ வேணால் வந்து டெலிவரி பெயின் வரலாம், அதாவது ப்ரீ டேர்ம் டெலிவரி கூட நடக்கலாம் இல்லைங்களா. ஸோ முன்னாடியே சிம்டம்ஸ் தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஹெல்ப்பாக இருக்கும். இந்த 7th மந்த்லேருந்து தூக்கம்லாம் ரொம்ப கம்மியாயிடுங்க, தூக்கமே நம்மளுக்கு வந்து வராது நைட் டைமில். அதே மாதிரி கை கால் இடுப்பு வலிலாம் அதிகமாக இருக்கும், அதனாலேயும் மெயினாக தூக்கம் வராது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் பகல் நேரத்தில் தூக்கத்தை வந்து தவிர்த்துடுங்க. பகலில் தூங்கலை அப்படின்னாலே நம்மளுக்கு நைட்டு சீக்கிரம் தூக்கம் வந்துடும். ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு பகலில் தூங்காதீங்க. அதுக்கப்புறம் அதை நான் சொன்னேன்ல, நைட்டில் வந்து சுடு தண்ணி வச்சு குளிச்சிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு தூங்கலாங்க. அதுக்கப்புறம் மெயினாக பேபிக்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. நீங்கள் பேபிக்கிட்ட பேச பேச கண்டிப்பாக உங்கள் பேபி வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, உங்கள் வாய்ஸ் வந்து அவங்க தெரிஞ்சு வச்சுப்பாங்க. ஸோ குழந்தைகிட்ட டெய்லியுமே பேசுங்க. நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கும், நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் தான் குழந்தை வந்து ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு பர்சனலாக எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ஹாப்பியாக இருங்க, ஃபீல் பண்ணாமல் அழுகாமல் உங்களுக்கு பிடிச்சதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், சாங்ஸ் கேளுங்க, டிவி பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் தான் குழந்தை ஹாப்பியாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் அம்மாவோட சேஞ்சஸ். இப்போ வந்து பேபியோட சேஞ்சஸ் பற்றி பார்க்கலாம். இந்த 7th மந்தில் பேபி வந்து 38 சென்டிமீட்டர் நீளமும் 900-1300 கிராம் வரைக்கும் வந்து இருப்பாங்கங்க. இது வரைக்கும் இருக்கிறது வந்து நார்மல். உங்களுடைய யூட்ரஸ் வந்து 10-15 சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் வந்து பெருசாக ஆரம்பிச்சிருக்குங்க. அப்புறம் வந்து ஃபேட் வந்து டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். குழந்தை வந்து கண் வந்து நல்லா திறப்பாங்க, மூடுவாங்க, பட் இந்த மந்த்லேயுமே லங்ஸ் வந்து உருவாக்கிட்டு தாங்க இருக்கும். ஸோ பேபியோட டெவலப்மெண்ட்ஸ் இவ்வளோ தான். இந்த மந்தில் வந்து பிபி வெயிட்லாம் வந்து செக் பண்ணுவாங்க, அப்புறம் முக்கியமாக ஃபெட்டல் க்ரோத் ஸ்கேன் 1 வந்து எடுப்பாங்க. இந்த 7th மந்தில் ஃபெட்டல் க்ரோத் ஸ்கேன் எடுப்பாங்க. இந்த ஸ்கேனில் வந்து உங்களுக்கு வந்து ப்ளசண்டா பொசிஷன் கரெக்டாக இருக்கா, இந்த மாதிரி உங்களுக்கு பேபிக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்கா, பிளட் சர்க்குலேஷன்லாம் சரியாக இருக்கா, இந்த மாதிரி செக் பண்ணுவாங்க. இந்த ஸ்கேனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதுவும் நார்மலாக ஜெல் வச்சு தான் பண்ணுவாங்க, உடனே ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். ஸ்கேனுக்கு யாரும் பயப்பட வேண்டாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சளவுக்கு வந்து நான் 7th மந்த் ப்ரெக்னென்சியில் எல்லாமே சொல்லிட்டேன் நான் நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நிறைய பேர் வந்து நம்ம சேனல் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் மோட்டிவேட் ஆகி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடத்தணும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.